ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷெட். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ்ல மகேஸ்வரியுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க பையனுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனாங்க. மகேஸ்வரி வந்து இன்ஸ்டாவில் ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, நச்சு நிறைந்த ஆண்கள் உள்ள இந்த உலகத்தில், அதாவது பையனுக்கு தான் அவங்க எழுதுறாங்க, நச்சு நிறைந்த ஆண்கள் உள்ள இந்த உலகத்தில் ஒரு போராளியாக இருப்பதற்கு நன்றி. நீ இந்த உலகை பெண்களுக்கான சிறந்த உலகமாக மாற்றப் போகிறாய் என்பதை நான் நம்புகிறேன். அதற்காக நான் பெருமை கொள்கிறேன். அம்மா உன்னை பாதுகாப்பாள் என்று பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னன்னா, ஒரு குறிப்பு அப்படின்னு போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. என்னன்னா, கம்ப்ளைண்ட் வில் பி ஃபைல்டு அண்ட் லீகல் ஆக்ஷன் வில் பி டேக்கன் ஷார்ட்லி அப்படின்னு ஒரு பதில் போட்டிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அவரோட இன்ஸ்டா மற்ற எல்லா விஷயங்களையும் போய் அசீம் ஆதரவாளர்கள் வந்து அபியூஸான வேர்டுங்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதனால வந்து நான் வந்து முறைப்படி கமெண்ட் எந்த கமெண்ட் அவங்க சொன்னாங்க, ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாங்க, அதை பத்தி பேசுவோம். அந்த இன்டர்வியூல பேசுறது கலெக்டர் தமிழ்ல கூட கொடுத்துருந்தாங்க, அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கமெண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நல்லது போற இடத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதான் பேசினாங்க. நல்லது, அதாவது நல்லது கெட்டது இருக்கும்போது கெட்டது இருக்குதுன்னு எல்லாரும் பார்க்கணும்னு நான் வச்சிருக்கேன், எதுவுமே டெலிட் பண்ணல அப்படின்போது, அது வந்து பையனை, அதாவது நீங்க சாதாரணமாக தொடர்றதுலையும் பிரச்சனை இல்லை, அவங்க பையனையும் அதை வந்து அபியூசிங்காக பேசும்போது என்னன்னா, டக்குனு அவங்க வந்து லீகல் ஆக்ஷன் பில் டேக்கன் ஷார்ட்லி அப்படின்னு போட்டாங்க. இல்லை ஏன் அப்போ எடுக்கிறாங்களா இல்லையான்றதுலாம் வேற. பட் ஆனால் இந்த இது வந்து இப்போ பரபரப்பான விஷயமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ரைட். இல்லை இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது குறைந்தபட்சமாவது வரணும். எப்போ வரணும் அப்படின்னா, நம்மளை சொல்லும்பொழுது வராது. நம்ம மேல அன்பா ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அவங்க மேல உயிரா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து அவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கும்போது என்ன, நீ தொடர அளவுக்கான உரிமையை நான் உனக்கு பேசுவோம். இல்ல ஏன் இந்த இன்டர்வியூல அதை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னா, ஒரு பேடான எக்ஸாம்பிளா இருக்கா இது, இந்த விஷயம் ஒரு வெற்றி வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிளா இருக்கான. இந்த இன்டர்வியூ போறதுக்கு நம்ம மகேஸ்வரி பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுவோம். ஆனா அந்த வீட்டிலை மிக சரியாக கணித்து விளையாடியவர் அவர். 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு வந்து அவங்க கரெக்டாக இருந்தாலும், அவங்க வந்து அந்த பொம்மை டாஸ்க்ல மட்டும்தான் வந்து அசீம் பக்கம் அவங்க போனதான் அவங்க பெரிய பின்னடைவுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னொன்னு, சரி தவறு மிக நுட்பமாகவும் அதே மாதிரி கதிர் மாதிரி கடந்து போகாம அந்த எல்லா பிரச்சனையுமே அவங்க வந்து பண்ணாங்க. அதுல என்னன்னா, அது வந்து அசீம் ஒரு செட்டப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட உள்ளார வந்துட்டார் இல்லையா, அவர் மிக நேர்த்தியாக ஒரு சிலரை வந்து, அதாவது எப்பயுமே நல்லா கவனிச்சுனா, இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து எதிராக யார் நிறைய பேசுறாங்க அவங்க அனுப்புறதுக்கான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல மாட்டினவங்க வந்து அந்த டீம்ல வந்து முதல்ல சிக்கினவங்க வந்து மகேஸ்வரி. ஸோ அதனால அவங்க வந்து நிறைய வேர்டிங் வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. ஆக்சுவலி அவங்க மூஞ்ச பார்த்தாலே வந்து மக்கள் வந்து காரி துப்புவாங்க அப்படின்ற மாதிரி, வாந்தி வரும், காரி துப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து அவங்களால சொல்றாங்க. எனக்கு அசீம் என்ற தனிநபர் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, அவருடைய பிஹேவியர் மீது தான் வருத்தம். ஒரு ஷோவில் தான் ஜெயிக்கணும், தான் வந்து கண்டென்ட் கொடுக்கணும், தான் பேசுகிற பிஹேவியர்லாம் எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன ஒரு அசீம் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும்? அப்போ முதல் வாட்டி நீங்கள் வந்து கொடுக்குற ரெட் கார்டு இருக்குல்ல, முதல்ல நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க முதல் வாரத்தில், அப்புறம் இருக்கு அவருக்கே கப்பை தூக்கி கொடுக்குறீங்க. அந்த பேட் எக்ஸாம்பிள் என்னன்னா, மக்களுக்கு கன்வெர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன், அந்த பயமே நினைச்சு நீங்க நிதர்சனம் உண்மையாயிடுச்சு. அதே மாதிரியான செட் அப் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து சரி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அந்த பெட்டிஷன் கொடுத்ததுக்கும் சரி, அந்த ஐ மீன் அந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதுல இதுவும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ இதில் அவங்க கிட்ட இந்த நீங்க ஏற்கனவே எல்லா பாயிண்ட்டும் ஒரு மாதிரி கோர்வையாக சொல்லிட்டீங்க. ஸோ அதில் பேட் எக்ஸாம்பிளா கேட்டதுக்குன்னும்போது, இந்த பூசி மழைப்பிலாம் பதில் சொல்லுவாங்க அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆமா, பேட் எக்ஸாம்பிள், எஸ் அசீம் பேட் எக்ஸாம்பிள் அப்படிவாங்க. அப்ப அவர் தான் மன்னிப்பு கேட்டுடுறாருன்றத வந்து சொல்றாங்க இல்லைங்களா, பிபில வெளியில இருக்கிற பெண்கள் கூட அவர் மன்னிப்பு கேட்டுடுறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பொழுது நல்ல பதில் ஒன்று சொன்னாங்க. அது பிக் பாஸ் சொன்ன மாதிரிதான், கூட பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கிறவர் உங்களை வந்து வந்து வார்த்தைகளால புண்படுத்தும் பொழுது மட்டும்தான் தெரியும். எங்கேயோ டிவியில அதை செய்யும் பொழுது அதை ரசிக்கிற மாதிரி தான் தோணும். அதுல முக்கியமா குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, அவங்க டிடி என்ன சொன்னாங்களோ அதை எட்டு வந்தாங்க. ஆமா, அதுதான் எட்ட இருந்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப, அதாவது உதாரணமா தான் எட்டு வந்தாங்க. நீங்க எட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா சூப்பரா இருக்கும். அதாவது குண்டு, நான் எப்பயுமே நிறைய வாட்டி சொல்றதுதான்,
குன்றேறி யானை போர் பார்க்கறது சந்தோஷம், அதுங்க அடிச்சுக்கும் குத்திக்கும் பிளிரிக்கும் பயங்கரமா கத்திக்கும் ஆக்ரோஷங்கள் இருக்கும் மேலே, அதாவது மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது அந்த யானை போர் ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேட்டில் கிரவுண்டில் இருக்கிறப்போ தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதில் அப்படி ஒரு பர்சனை வெளியில் நேரில் அப்படி வந்து உங்களை அபியூஸ் பண்ணும்போது மக்கள் காடி துப்பாங்க, நீ ஜீரோ, உனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள்லாம் எதிர்க்க பேசும்போது அவங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதுலேயும் அவங்க கூட ஆட் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இதை சொல்லி முடிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 0%, அதாவது வந்து நீ வந்து ஜீரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து 0% நீ அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறதும், சுவாரஸ்யத்துக்காக நான் இதை பேசினேன் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும் நீங்க? ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு வார்த்தையாவே சொல்றாங்க போற போக்குல, நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே வெளியில வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், உங்களுடைய எதிராளி உங்களை வந்து வேற எதுவுமே சொல்ல வேணாம், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றேன், நீங்க அவ்வளவுதான், நீங்க ஒண்ணுமே கிடையாது. அது அவர் எப்ப செஞ்சாருன்னா, என்னை வந்து இரண்டாவது முதல் வாரத்துக்கு அப்புறம் இரண்டாவது வாரத்திலே அதை செஞ்சுட்டாரு. அதான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இரண்டாவது வாரத்துல இருந்து எனக்கும் அவருக்குமான பிரச்சனைன்னு சொல்றேன் அப்படின்னு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதான் ஒரு ஆண் செஞ்சா அதை பூஜிக்கிற ஒரு இடம், ஒரு வனிதாவோ ஒரு ஜூலியோ சொல்லும் போது அது ஏன் வந்து வந்து பஜாரி அந்த மாதிரியான பெண்களுக்குன்னு ஒரு பெயர்கள்லாம் கொடுத்து அதை வந்து மட்டப்படுத்துறதும் ஆண்களை குளோரிஃபை பண்றதும் காலகாலமா நடக்குது அப்படின்றதையும் சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப நான் வந்து என் திருமண வாழ்க்கையை அபியூசிங்கா கமெண்ட்ல யூஸ் பண்றாங்க, இதே அசீமுக்கும் அது மாதிரியான திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கு அப்படின்னும் போது ஏன் அங்க சொல்லாம என்கிட்ட வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்கன்றதையும் அவங்க அதுல இட்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றாங்க, அதாவது அவ இன்டர்வியூவர் தான் கேட்பாரு அந்த கேள்வியை. நம்ம இந்த இந்த கேள்வி எப்ப பார் வைப்போம், தனலட்சுமிக்கும் வச்சிருக்கோம், எல்லாருக்குமே வச்சிருக்கோம். அசீம வந்து நீங்க வந்து குளோரிஃபை பண்ணும்போது தனலட்சுமி சண்டை போட்டா ஏன் பஜாரி வாய் அப்படின்னு கத்துறீங்கன்ட்டு அதையே தான் இவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களும் சொன்னாங்க, அதாவது எப்ப நான் என்ன பேசினாலும் நீ ஒரு வாயாடி, உனக்கு நீ இவ்வளவு இது கூடாது அப்படின்றவங்க, இதை விட வண்டி வண்டியா அபியூஸ் பண்ண ஒருத்தரை ஏன் வந்து ஹீரோவா பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து சொன்னாரு. பூமர் கூட்டமா இருக்குன்றீங்களா? ஆமா, பூமரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் நல்லா இருந்தது, அதாவது வந்து இந்த விஷயம் மக்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடக்கூடாதுங்கறத தான் நான் ரொம்ப பயந்தேன். பட் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு இல்ல அப்படின்றப்பதான் அவங்க எக்ஸாம்பிளா எதை சொன்னாங்கன்னா, என்னுடைய கமெண்ட்ல போய் பாருங்க, அவரை வந்து பேசுற எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்களை தான் எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அபியூசிவ் கமெண்ட். இது வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு இல்ல சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயமும் நல்லா இருந்தது. சோ இந்த இந்த பேட் எக்ஸாம்பிள் செட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனுடைய அதுக்காக தான் வந்து இதுல ஒரு எல்லை மீறினவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல பசங்க, அதாவது சம்பந்தப்பட்டவங்க யாரு, சங்கு பெற்ற நானும் அசீமும் ரெண்டு பேருக்குமான கருத்து முதல்ல நான் பேசுறேன். அதில் என் கருத்தை சொல்கிறேன், அவர் கருத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ பையன் என்ன பண்ணான், பையனை ஏன் நீங்கள் வந்து சொல்லும்போது அதுக்கு தான் நான் வந்து ஒரு பெட்டிஷன் நான் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பேட்டியில் கூட அவங்க கேட்கும்போது இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அந்த பே அவ்வளோ பெரிய விஷயம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது, இதே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஐ மீன் இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரிலாம் போடுங்கன்னா அதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா அது வந்து எல்லை மீறி போகும்போது அவங்க அதுக்கான ஒரு நோட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு அறிவிப்பாவே இருக்கலாம். இதுக்கு முன் அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லாமல் இருந்ததுனாலே ஒருத்தவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா அவங்க வந்து போட்டாங்க. இப்போ இந்த அறிவிப்புக்காக பிறகு அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அது எதுவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எஸ் பிளீஸ். இல்லை அந்த பிளாங்க் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தப்ப என்னன்னா, அதற்கு அவங்க எக்ஸாம்பிளும் நல்லா சொன்னாங்க. அதாவது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சுயமரியாதையை தார்க்கிறாங்கன்னு சொல்லி வடுக்கு போடலாம் உங்களுக்கு தெரியுமான்றதை நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒருத்தருடைய சுயமரியாதைக்கு எந்த இம்பாக்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்களே. ஆர்டிகல் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு காரணம் அதுதான், வினோத்குமார் நம்மளுக்கு வந்து அசீம் செய்த செயல்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன மாதிரிலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருந்தாப்ல. ஆனா என்னன்னா, அசீம் இல்லாமல் அதை வந்து நம்ம வந்து அசீம் அவர் ஜெயிச்சிட்டாரு போயிட்டாரு அங்க ஷோல பேசிட்டாங்க, இதே வெளி பொது வெளியில பேசினா என்ன ஆகுன்னு வந்து ஒரு நாள் பேசினது நேரமின்மை காரணமா போயிடுச்சு. வினோத் வந்து அது வந்து அப்பயும் சொல்லிதான் அனுப்பிச்சாப்ல, ஆனா நீ வந்து வேணும் யூஸ் பண்ணா விட்டுடு அப்படின்னா எனக்கு இப்ப நேரம் இல்லைன்றதுனால அதை தள்ளிட்டு போதும். ஆனா இப்படியான கடும் சொற்களை நீங்க அது கேம் ஷோனு கடந்துட்டு நீங்க வந்துட்டீங்க, இதே விஷயத்த நீங்க வெளியே பேசணும்னு தூக்கி உலர வச்சுருவாங்க. அந்த மாதிரியாக ஆளுநர் இதுலயே வேற எங்கேயாவது நீங்க ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா காலி
அதன் பிறகு அதாவது பேசுறது கூட பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும் பாரு, அது ரொம்ப கொடுமை. அதுதான் விஷயம், ரெண்டு விஷயம் சொன்னாங்க. மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னது இல்லையா, தனக்கு நடந்தால்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது, ஒரு வாரத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அதே 14 வாரமும் 15 வாரமும் நீங்க அதே சாரியை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயமும் அழகா சொன்னாங்க. அதாவது என்ன இவ்வளவு பேசுறீங்க இல்ல, என்ன இவ்வளவு இது பண்றீங்க இல்ல, அப்படி இருக்கும் பட்சத்துல நான் அவரை வேற எப்படி கேட்க முடியும்? இப்ப நீங்க வந்து என்ன ஒரு சாதாரணமா வந்து அவர் வந்து அசீம் இப்படி பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு இவ்வளவு சொல்றீங்க இல்ல, அப்ப என்ன அவர் வந்து வாந்தி எடுத்த மாதிரி இருக்காங்க, நீங்க வெளியில போய் பாரு அப்படின்னு சொல்றப்ப நான் அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இதுதான் அதுல என்ன, அதே போல அதுல இன்னொன்னு ரொம்ப நுட்பமா அந்த கூட, ஏதாவது நான் எப்பயுமே தவறு செய்வர்களை நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், அவங்க அப்படிதான். ஆனா கூட ஒத்துதுறாங்க பாத்தீங்களா, அது மிக சரின்னு சொல்லி கூட சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கதான் அங்க வந்து இன்னும் வந்து கல்பரேட்னு நான் சொல்லுவேன். அதாவது அதுதான் அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு தவறை வந்து ஒருத்தவங்க செய்யும் போது தவறுன்னு சொன்னா திருத்திக்க முடியும், அந்த தவறு வந்து சரின்னு சொல்ற மாதிரி அவங்க கூட நீங்க சுத்தம். அதான் அவங்க சொன்னாங்க, வெளியில போய் அவங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கலாம், போலாம், அதனால கூட வந்து அவங்க அமைதி காத்துக்கலாம். அப்ப கமல் விஷயத்தை எடுத்து வராங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு ஹோஸ்ட், அவரால் அதை என்ன செய்ய முடியும், ஆங்கரிங் அவரு. அதுல என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து இது எப்ப எந்த இது எதை நோக்கி போகுதுன்னு ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதுல வந்து அதாவது 14-13 வாரத்துல என்ன சொன்னா வந்து இந்த ஷோக்கு வந்து ஆங்கர் தான் நான், அவரே சொன்னார் நான் வந்து ஹோஸ்ட் தான் இதுக்கு அப்படின்னு. அதான் இதுக்கு முன்னாடி வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தவர் வெற்றி வாய்ப்பு எந்த பக்கம் போகுதுன்னு போது அவர் டக்குன்னு வந்து கைவிரிச்சார். அவர் என்னன்னா நான் வந்து இது வந்து ஆங்கர் தான், மக்கள் தான் அதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்கன்றதும், நீங்க கூட வந்து விக்ரமன் பக்கம் வந்து வெற்றி பெற்ற போது கமல் இந்த போஸ்டர் கூட ஷேர் பண்ணீங்க அப்படின்னு போது, ஆமா, ஏன்னா ஒரு தவறான முன்னுதாரத்தை செட்டப் ஆடியன்ஸுக்கு போய் அதை கடத்திட்டாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது கேம் ஷோன்னு சொல்லியிருக்காங்க. கேம் ஷோன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆனால் பிக் பாஸ்ன்றது என்ன மாதிரியான கேம் ஷோ அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இதை வந்து அதான் அதாவது எதை பற்றிய புரிதலுமே இல்லாமல் என்ன அது ஒரு கேம் ஷோ தானே அப்படின்னு இவங்க பேசிட்டு போகிறாங்க. அது வந்து 100 நாட்களுக்கு சமூகத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத அறியக்கூடிய ஒரு விளையாட்டு தான் அது. ஆக்சுவலி அது கேம் ஷோ தான், ரியாலிட்டி ஷோ தான், ஆனால் அது இதற்காக தான் நடத்தப்படுதுன்றதா சொன்னேன் நான். ஏன்னா இந்த கேள்வி வந்து மகேஸ்வரி கிட்டையும் கேட்பாங்க, இதுதான் ஷோ தானே, கேம் தானே, அப்புறம் ஏன் அதை வந்து இவ்வளோ பேசணும்னு பொழுது, இது கேம் ஷோ கிடையாது. அவங்க அழகான ஒரு எக்ஸாம்பிள் பிரதிபலிப்பு. இன்னொன்று, சூப்பர் சிங்கரில் போய் யாரும் வந்து அவங்களோட ரியாலிட்டியை காட்டவே போகிறது கிடையாது, அவங்க நான் இப்படி தான் இருக்கேங்கிறத பிரதிபலிக்கவே போகிறது கிடையாது. பட் இந்த ஷோவே நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்றதுக்கு பிரதிபலிப்பதற்கான ஒரு ஷோ, அதனாலதான் இது வந்து இந்த டீப் அனாலிசிஸ் எல்லாம் வந்து வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்ல. ஒரு ஷோ, அந்த ஷோல ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாவே மகேஸ்வரி இருந்தாங்க. காரணம், சுய கௌரவத்தையும் சுயமரியாதையும் அவங்க எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அவங்க இன்னொன்னு, இதனால சில வாய்ப்புகள் தனக்கு வரும்ன்ற தெரிஞ்சும் கூட அவங்க வந்து அதை வந்து மிக கடுமையாகவே எதிர்த்தாங்க. அதுவும் வீட்டுக்கு வெளியில இருந்து உள்ளார திரும்ப போய் எல்லாருமே வந்து அசீம் பக்கம் எல்லாருமே சரின்னு பேசி, ஆயிஷா முதற்கொண்டு எல்லாருமே, தனாவை முதற்கொண்டு எல்லாருமே போய் பேசும்போது கூட, அதை வீட்டுக்கு போயும் கூட அங்க வந்து மிக சரியாக தன்னுடைய கருத்தை இங்க சொல்ல வேற எங்க சொல்றது அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொன்ன விஷயம்தான் இங்க வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். அது ஒண்ணு, அந்த இடத்துல இருக்கு. அது அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல வந்து நம்ம இதுல வாட் நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் எடுத்துட்டு போவோம் இல்லையா, அது எதனால வரும், அது எப்படி வரும் அப்படின்னா, கல்வி கொடுக்கும் போது வரும், சுயமரியாதை சின்ன வயசுல கத்துக் கொடுக்கும் போது வரும். என்ன சொல்றது, எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் தன் சுய கௌரவத்துக்கு பாதிப்பு வரும்போது இருக்க தோணும். அது ஒன்று. இன்னொன்று, ஜாக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கல்வியும் கொஞ்சம் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு ஊரத்து வாழ்க. அதேதான், ஆமா, கொஞ்சம் தைரியத்தையும், அதாவது இப்பயே நான் வந்து குழந்தைங்க கூட வந்து நீங்க வந்து ஒரு 12-13 வயசு வந்ததுமே நீங்க வந்து பேச ஆரம்பிக்கும், பார்ட்னர்ஸ் எப்படி செலக்ட் பண்ண போற, எப்படி இருக்கணும், எப்படியான ஆளா இருக்கணும், நீ என்ன மாதிரி வந்து அவனை வந்து கம்யூனிகேட் பண்ண போற, அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தா உனக்கு வந்து பிடிக்கும், எது சரி எது தவறு, இதை வந்து நம்ம வந்து செய்யறதே கிடையாது. பெண் பிள்ளைகள்கிட்ட நம்ம அதெல்லாம் பேசுறதே கிடையாது. இதெல்லாம் நீங்க பேசுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். 12-13 வயசுல இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்றதான். இதுல ஜெயலட்சுமி தியாகராஜனுடைய கருத்து, அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லணும், விஜயலட்சுமி தியாகராஜன் கருத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நாங்க பேசணும். சார் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா, நேத்து கூட பேசிட்டு இருந்தாங்க ஜாக்கி அயலி அயலி, இதை வந்து அது வந்து அந்த தொடரை வந்து கண்டிப்பா யாருமே பார்க்கணும் அப்படின்ட்டு நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா எல்லாரும் நாங்க எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி டைம் மூவி டைம்னு ஒன்று வச்சிருப்பேன். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ஸோ அந்த கமலி ஃபிலிம் நடுக்காவேறு என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து காதலோயப்படும்,
ரொம்ப பிடிக்கும் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான் பிடிக்கும். ஆனால் அவன் ஐஐடி போய் படிக்கிறப்ப அவன் வந்து இவளுக்கு வந்து ஒரு ஆளாவே இருக்க மாட்டான். அவன் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறான் அப்படின்றது அந்த படம். அந்த மாதிரியான படங்கள்லாம் நான் வந்து அந்த மாதிரியான படங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஒரு திரைப்படம் வந்து எல்லா திரைப்படமும் ஒரு ஒரு ஜானல் இருந்தாலும் சில திரைப்படங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஆகும். அந்த மாதிரியான படங்கள் குழந்தைங்க பார்க்கும். இப்போ அயலி வந்து 1990 நடந்த கதை, இதே மண்ணில் இதே இடத்துல நீ எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ ஒரு சுதந்திரமாக செய்கிற ஒரு விஷயத்த இந்த ஊரில் இருந்த பொம்பளை குழந்தைங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் வந்து ஜாதி அடுக்கலையும் மற்ற விஷயங்களையும் அவங்க எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்க, அதுவும் சொந்த பொண்ணுங்களையே அவங்க எப்படி வந்து ட்ரீட் பண்ணாங்க, அதை நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை வந்து போட்டு காமிச்சேன். இன்னும் முடியல, இன்னும் முடியல, ரெண்டு எபிசோட் தான் பார்த்துக்க. அப்போ வந்து பேசும்போது சொன்னது அதேதான். அப்போ ஒரு கேள்வியா என்ன பண்ணா, அப்ப நீ எப்படி உன் பார்ட்னரை செலக்ட் பண்ற அப்படின்னு பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம். அதாவது வேற எல்லாத்தையும் சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன், என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் அவ ஆரம்பிச்ச வார்த்தை வந்து ஹியூமரா இருக்கணும்ப்பா அப்படின்னு. என்னடி ஹியூமர் அப்படின்னா, ஆமாப்பா அப்பா நீ உன்னோட ஹியூமரும் வேற, பட் ஆனால் ஹியூமராக இருக்கணும், என்னுடைய பார்ட்னர் ரொம்ப ஹியூமரஸாக இருக்கணும், லவ்வாக இருக்கணும், அடுத்த வார்த்தை கைண்டாக இருக்கணும். இது எல்லாத்தையும் மீறி என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அந்த இடத்துல எங்கேயுமே பாதிக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பேசும்பொழுது அவள் சொன்னது இதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து ஹியூமராக இருக்கணும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். ஏன் நான் அப்புறமா கேட்டேன், ஏன் நீ ஹியூமர்னா, மா சிரிக்காத ஒருத்தரோட எப்படிமா இருக்கிறது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயமா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இவங்க அதன் பிறகு அந்த அந்த டிஸ்கஷன் அப்படியே வளர்த்தாங்க. வளர்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஹியூமர் ஓகே, இதெல்லாம் ஓகேடா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் உனக்கு எப்போ வரும் அப்படின்னும் பொழுது, நான் அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும்ப்பா, நான் செல்ஃப் ரெஸ்பெக்டா என்ன நடத்துற அளவுக்கு நான் என்ன வச்சு. இப்ப இந்த இடத்துல தான் நீங்க வந்து ஊசி குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளார எடுத்துனோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடனே வந்துருமா? அதேதான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரணும்னா நீ தன்னிறைவு அடையணும், உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கணும், அந்த திறமையை கொண்டாடுற அளவுக்கு நீ வளரணும். உங்ககிட்ட இருக்கிற திறமை என்ன, பாட்டு கவிதை, அது இல்லை படிப்பு. இந்த படிப்பு மூலமாக வர்றதும் சரி, கூடவே வர்ற இந்த திறமைகளும் சரி, நாளைக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று பண்ணி கையில் ஒரு வேலையும் ஒரு பொசிஷனையும் வரும்போது உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு பங்கம் வராத அளவுக்கு உனக்கு உன்னை ட்ரீட் பண்ணப்படும் அப்படின் பொழுது அதை அவ்வளோ அக்செப்ட் பண்ணான். அதுதான் அதான் இங்கே சொல்ல வரல. அந்த இடத்துல தான் வந்து இந்த இடத்துல விஜயலட்சுமி தியாகராஜனுடைய இந்த கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஒரு ஒரு குழந்தை முகமுக்கியமாக பெண் குழந்தை ஒன்றுமே இல்லைங்க. இந்த 90களில் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அப்படி தான், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 5 வயசில் 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பசங்க வாழ வேண்டியெல்லாம் வந்தால் அதெல்லாம் ஒரு பெரிய சோகங்கள்லாம் முன்னாடி. அந்த இடங்களில் எல்லாரையும் படிக்க வச்சது எங்கள் அம்மா மட்டும்தான். காரணம் அவள் பியூசி, அவள் பியூசி எல்லாரையும் படிக்க வச்சா படிப்பனுடைய. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாள், மிக முக்கியமாக பெண்கள். அதில் வந்து your experience speaks a lot jockey. அதுக்கப்புறம் எங்க அம்மா பியூசி, they stopped her studies so she keep on tell and brought up my sister and myself. எந்த இக்கட்டான சூழ்நிலையும் உங்க சொந்த காலில் நிக்கணும், என்னை மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லியே படிக்க வச்சாங்க. even she put jewels for that reason. anytime it will be a help. ஆமா, படிப்பு மணியும் கொடுக்கும் tremendous confidence to face any situation with self respect. yes, அசுரன் படம் தான் ஞாபகம் வரும். எஜுகேஷன் இஸ் தி ஒன்லி திங் தட் நோபடி கான் ஸ்டீல். பவர்ஃபுல் லைன்ஸ், வெரி சர்டன் அண்ட் நீடட் ஃபார் எனிஒன். இன்ஜினியரிங் படிப்பு பற்றி நீங்க சொன்னதும் வெரி ட்ரூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. அதுல நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், பணம் என்கிட்ட இருக்கு, நான் என்னால நான் எதையும் பண்ண முடியும், நான் எதோ நாள் செஞ்சுக்குவேன். நிறைய இடத்துல நிறைய வீட்டுக்கு போடுற பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சீதனங்கள்ன்ற போர்வையில் கொடுக்கக்கூடிய வரதட்சணை எதுவோ, ஆனா அதை நம்ம வந்து அது அவங்களுடைய சொத்தாக போகுது, அதை வந்து மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிறாரு போறான்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றோம். அதெல்லாம் நீங்க கண்காணிக்கணும், கேட்கற உரிமை உங்களுக்கு இருக்கு. அந்த நகை கொடுப்பதே என்னன்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கணுன்றதுக்காக தான். ஏங்க எனக்கு அப்படி ஒரு பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதானின்னு ஒருத்தர் தெரியுமா, இருக்கிறதுல பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் இந்த சொசைட்டி அண்ட் இந்தியா டூ. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டுரை முடிஞ்சு போச்சு, டோட்டல் கொலாப்ஸ். ஸோ அவ்வளோ அதனால் ஒரு ஒரு வாழ்க்கையே நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் சொல்லவே முடியாது. எஸ் இதோ நேற்று வர வந்து இவரு வெற்றிமாறனுடைய நிறைய விஷயங்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரே ஒன்று தான், ஜாதி சான்றிதழ் தேவையில்லை, நான் வந்து அதுக்கு எதிரானவன்னா
உனக்கு வேணாலும் நீ போ, அதை வந்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மற்றவங்களுக்கு நம்பர் அவர் மாதிரி வருது. அது மாதிரி ஏன்னா கொண்டாடப்பட்ட இடங்கள்லையும் வெற்றி பெற்றவங்களும் சொல்ற ஒரு விஷயம். இது நேத்து இன்னொரு ஒருத்தவங்களுடைய கமெண்ட் கூட பார்த்தேன், ஜாக்கிக்கு போட்டிருந்தாங்க, இவங்க மட்டும் கிடையாது நான் முடியாதவங்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா சித்ரா ஃப்ரம் அதுல இருந்து அதுதான் இந்த நேத்து வந்து இந்த பணங்காசு வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு போது நான் அதுக்கு தான் பதில் அனுப்பிச்சேன். இயலாமை சுதாவும் சொன்னாங்க, இயலாமையில் அதாவது கையாளாகத்தனம்னு ஒன்று இருக்குல்ல, என்னால் வந்து 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாதா? எதுக்கு இப்போ செகண்ட் ஷோ உங்களுக்கு? ஏன்னா அவனால் போக முடியாது. ஏன்னா எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 6 மணிக்கு மேலே இன்னொன்று சொல்லிட்டு இருப்பான். ஏதோ ஒன்று இருக்கும், அவனால் கையாளாகத்தனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தவங்க செய்யும் போது அவங்க மேலே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வைப்பாங்க. உண்மையில அந்த விமர்சனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டக்குன்னு உங்களை அடிச்சு உட்கார, இப்ப இவங்க சொன்னாங்க, மகேஸ்வரி சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரே வார்த்தை நம்மள அடிச்சு உட்கார வைக்கிற கமெண்டா தான் இருக்கும். அதாவது நம்ம அவ்வளவு விஷயங்கள் ஓடி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சிருக்கும் போது பைசா பின்னாடி ஓடாத அப்படின்னு வாங்க டப்புன்னு பேசிட்டு இருக்கும்போது மீனாட்சி போரூர் ஒரு இன்ஸ்டா ரீல் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. உண்மையிலே வேற லெவலு. தீபா சங்கர்ன்ட்டு அவங்க அர்ச்சனா கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க ஷார்ட், அதாவது நம்ம நேத்து பேசின விஷயத்துக்கான ஒரு ஆப்டான ஒரு வீடியோ. கையில தீபாசங்கர் கையில எழிலன் கட்டம் என்ன சொல்றது கூட பண்ணியிருந்தாங்க, கையில வந்து வளையல் போட்டு சாப்பாடு இடத்துல உட்கார்ந்தாதான் கறி சோறு எக்ஸ்ட்ரா வைப்பான், கறி எக்ஸ்ட்ரா வைப்பான், கழுத்துல இந்த செயின் போடுறாங்க அதுக்கேத்த மாதிரி, அதான் விடுவாங்க அதேதான். அதனால இந்த கையாளாதவனுங்க படம் நிறைய வச்சிருக்கிறவனுங்க ஒன்னா அந்த மாதிரி பேசிடுவான், என்னது பணம்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டு நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். காரணம் கரெக்டில் அவனுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, அவனுக்கு படம் இருக்கும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த வீடியோ வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தேன் டக்குன்னு. ஸோ சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த இந்த விஷயத்தை தான் வந்து மகேஸ்வரியும் வந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதில் பயப்படாமல் அவர் சொன்ன ஒரு விஷயம், ஏங்க இவங்கெல்லாம் வந்து அதை அதை வந்து ஒரு பெரிய விஷயமா வெளியில் பேசுறேன்னு அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதுங்கிற பயம் இருக்குமா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவங்க பேசல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க. அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு சுயகௌரவமும் செல்ஃப் ரெஸ்பெக்டோ வந்து பாதிக்காத அளவுக்கு ஒருத்தங்களால இருக்க முடியும்னா அதுக்கு கல்வியும் தன்னிறைவா அடையணுன்ற ஒரு விஷயமும் ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா அது தேவை அப்படின்றதும், அப்பதான் வந்து எல்லாருமே எளிமையா கடந்து போற இடத்துல ஒருத்தவங்களால வந்து தன்னுடைய கருத்து ஆணித்தரமா வைக்க முடியும் அப்படின்றதா இங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது சோ அதன் பிறகு இன்னொரு ஒரு விஷயமா அவங்கள்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஏங்க அவர் வந்து தனித்து நிக்கிறாரு தனித்து நின்னாரு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து, தனித்து நின்னா அவர் கரெக்ட் கிடையாதுங்க, கொலை பண்றவங்க கூட தனித்து நிப்பான், பட் அதற்காக அவன் கொலை பண்ணது கரெக்ட்னு யாருமே போய் பேசுவாங்க. கேம் கேம் ஷோ பாருங்க, எடுத்துமே உள்ளரே வந்துட்டு டமல் டமல் எல்லாரையும் கத்தியால குத்தி எல்லாரையும் பயம் நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். கேம்னா அது வந்து இது செய்யறது கூட தான் கேம், கேம் ஷோ அப்படியான கேம் கிடையாது, இது இது அப்படியான கேம் கிடையாது. இங்க சொசைட்டியுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் அந்த கேம். எஸ் சோ அது கரெக்டா அந்த எக்ஸாம்பிள் கரெக்டா நோ கரெக்டா சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல கரெக்டா அந்த கட்டியால குத்துறது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதப்ப அது ஒரு மாதிரி கரெக்டா நம்ம கூட அத சொல்லிருக்கோம் அப்படின்றது. சோ நாம கூட இந்த பிக் பாஸ் கேம் பத்தி சொல்லுங்க, இது வந்து எனக்கு கோவம் வந்து கத்தி இருக்கு கூட தான் சமய கட்டல எல்லாரும் போய் டக்கு டக்குனு குத்திட்டு அப்புறம் நான் சாரி தெரியாம குத்திட்ட அப்படி சொன்னா எப்படி ஏற்போ ஏற்படுதா இருக்கும்? அது கேம கேமா பாருங்க, உங்களால சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் அதுக்கு நிகரான வார்த்தை தான் என்னது, தீயினால் சுட்டபுன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட பொழுது, அதுதான் அது சொல்றது. அது சோ அதை அதை சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஆரி மாதிரியான ஒருத்தர் வந்து தனித்து நிற்கிறதுக்காக இருக்கிறதும் இவர் மாதிரியான ஒரு ஆள் தனித்து நிற்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணாங்க அவங்க. அதே போல இன்னொரு ஒரு விஷயம், அப்ப நீங்க எல்லாம் செல்ஃப் குளோரிஃபை பண்ணிக்கலையா, இப்ப அசீம் வந்து செல்ஃப் குளோரிஃபை பண்ணாருன்னு போது அவங்க அதையும் நல்லா சொன்னாங்க. நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்கறப்ப நான் இதெல்லாம் பண்ணேன்னு என்னை பத்தி நான் சொல்லிக்கலன்னா எப்படி? ஏன்னா வீட்டுல இருக்கிறவர் வந்து எப்ப கேட்டாலும் எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், கடைசி எது வந்து வெளில வந்தா எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிம்பம் ஒருத்தர் கட்டமைக்கும்போது அதுதான் அங்கே பெரிய பின்னடைவும் கூட அப்படின்றது தான். முதல்ல ரெட் கார்டை கொடுத்து எல்லா வாரமும் அதே செய்ய ஒரு எப்படி கப்பு வாங்கினார்ன்ற ஒரு கேள்வி தான் வந்து மகேஸ்வரி முன் வச்சாங்க. அந்த கேள்வி தான் நம்மளும் தொடர்ந்து முன் வச்சு அதை வந்து பேசிட்டு இருக்கோம். அவர் தான் கப்பு வாங்கினார், அவர் தான் பின்னர், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். மகேஸ்வரியுடைய எதிர்காலம் சிறக்கவும், இன்னும் நிறைய வாய்ப்புகளோட இன்னும் இதே மாதிரியான அந்த சுயகௌரவத்துக்கு பங்கம் வராத அளவுக்கான அவங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் தொடர்ந்து புதுவெளியில் இருக்கணும். இன்னும் அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாகாமே
ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட தெரியப்படுத்துங்க. கட்டளைப்படி கிடைத்த வேதம் தொட்டணைப்பதே எனக்கு போதும். மொட்டு மல்லிகை எடுத்து தூவும் முத்து புன்னகை எனக்கு போதும். ஒரு இறைவன் வரைந்த கதை புதிய கவிதை இனிய கவிதை கதை முடிவும் தெரிவதில்லை. இளைய மனது இழுத்த கவிதை பாசம் என்றொரு ராகம் கேட்கும். பார்வை அன்பெனும் நீரை வார்க்கும் பாடும் நாள் இதுதான். தேங்க்யூ. மாலதி மேம்லாம் வந்து ஒரு ஒரு பாட்டாவது ஒன்று பாடுங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க, மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.